ரெஸ்பான்ஸ் பாருங்கள், எரர் ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரிக்காக வருது 500 இன்டர்னல் சர்வர் எரருங்க. பட் எனக்கு வந்து 401 நான் ரிட்டர்ன் பண்ணும், ஓகே அதுதான் வந்து அன்ஆத்தரைஸ்டு வேல்யூ இல்லை ஆக்சஸ் டினைட். ஸோ அதனால் 401 நான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன் நம்ம எழுதிடலாம், ரைட். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா வெரிஃபிகேஷனில் போயிடுறேன். இங்கே இந்த த்ரோ எக்ஸப்ஷனுக்கு பதிலாக நான் வந்து ஒரு கஸ்டம் எக்ஸப்ஷனை நான் த்ரோ பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எக்ஸப்ஷன் பற்றி நம்ம முன்னாடி பழைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். குளோபல் எக்ஸப்ஷன் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு குளோபல் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்னு ஒன்று எழுதி வச்சிருப்போம். அண்ட் நம்ம நிறையா எக்ஸப்ஷன் நம்ம எழுதிட்டே போகலான்னு சொல்லி சொல்லியிருப்போம். அந்த எழுதுகிற எக்ஸப்ஷன் வந்து நம்ம இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருப்போம் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லர்னு சொல்லிட்டு, ரைட். ஸோ இப்போ அதே தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் வச்சுருக்கோம், ஒன்று வந்து குளோபல் எக்ஸப்ஷன், ஓகே, அண்ட் பேட் ரெக்வஸ்ட் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு இந்த ரெண்டு எக்ஸப்ஷன் தான் வச்சுருக்கோம். இப்போ மூணாவதாக ஒரு எக்ஸப்ஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், ஓகே. அண்ட் எக்ஸப்ஷனோட பேர் மாற்ற போகிறேன், ஆக்சஸ் டினைட், ஆக்சஸ் டினைட் எக்ஸப்ஷன் வைக்கிறேன், ஓகே. அண்ட் இதோட பேராமீட்டரும் வந்து ஆக்சஸ் டினைட் எக்ஸப்ஷன், ஓகே. இது வந்து இந்த மாதிரி மெத்தட் நம்ம மட்டும் இன்னும் இல்லை, நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், ஓகே. நீங்கள் வேறு இதுலேருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஓகே. ஸோ இங்கே நான் குயிக்காக ஒரு புது எக்ஸப்ஷன் நான் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ ரைட் கிளிக், நியூ ஜாவா, ஆக்சஸ் ரிலேட்டட் எக்ஸப்ஷன் சொல்லிட்டு ஒரு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இது வந்து எக்ஸ்டென்ஸ் ரன் டைம் எக்ஸப்ஷன், ஓகே. இதை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சஸ் டினைடுன்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ரைட். இந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நான் என்ன பாஸ் பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்ட்ரிங் மெசேஜ் பாஸ் பண்ண போகிறேன். அந்த மெசேஜை வந்து நான் சூப்பர் கிளாஸ், அதாவது ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு நான் இந்த மெசேஜை நான் சென்ட் பண்ண போகிறேன். இது வந்து என்னோடய ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஓகே. உங்கள் ஃபைல்லேருந்து பாஸ் பண்ணுற மெசேஜ் வந்து ரன் டைம் எக்ஸப்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணுறேன், அவ்வளோதான், சிம்பிள், ரைட். ஸோ இப்போது நான் இந்த மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கே வந்து நான் அதை இம்போர்ட் பண்ணும் கண்ட்ரோல், ஓகே, ஆல்ரெடி இம்போர்ட் ஆகிடுச்சு. அண்ட் இஃப் இங்கே பார்த்தீங்க, ஓகே, ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபி ரெஸ்பான்ஸ் தான் ஒரு ஃப்ரேம் பண்ணி சென்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த ஏபி ரெஸ்பான்ஸ் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேட் ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் செட் பண்ணியிருப்போம். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அன்ஆத்தரைஸ்டு, ஸோ இது வந்து அன்ஆத்தரைஸ்டு எக்ஸப்ஷன், ஓகே. ஸோ அதனால் அன்ஆத்தரைஸ்னு சொல்லிட்டு அதோட இதை நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த HTTP கிளாஸ் பார்த்தீங்கனாலும் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கில் இருந்ததாக இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா தெரியும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது, அதுக்கு என்னென்ன கோட் ரிட்டர்ன் பண்ணணும். அன்ஆத்தரைஸ்னா 401 அண்ட் அன்ஆத்தரைஸ்னு சொல்லிட்டு இதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் ஒரு தடவை, ஓகே. அண்ட் எரர் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த கிளாஸ்லேருந்து நான் எதுவும் ரிட்டர்ன் பண்ணலை, வெறும் மெசேஜ் மட்டும்தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வேணுனாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம், ஓகே. நீங்கள் பேட் ரெக்வஸ்ட் போய் பாருங்கள், நம்ம ஒரு எரர் ஆட் பண்ணியிருப்போம், ஓகே. லிஸ்ட் ஆஃப் எரர்னு ஆட் பண்ணி அந்த எரரை வந்து நான் கன்ஸ்ட்ரக்டரில் க்ரியேட் பண்ணி சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் வேணாலும் இதுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து ஆக்சஸ் டினைடு, ஸோ இது வேறு எதுவும் டீட்டெயில்டாக நம்மளுக்கு எரரெல்லாம் தேவையில்லை, வெறும் ஆக்சஸ் டினைடு மட்டும் கொடுத்தா போதும். அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா 400 செட் பண்ணுறேன். நம்ம 400 செட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது வந்து 401. அண்ட் இங்கேயே அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ்லேயே நம்ம அந்த ஸ்டேட்டஸ் செட் பண்ணுறோம். ஸோ அந்த ஏபிஐ ரெஸ்பான்ஸ்லேருந்தே நான் வந்து கெட் ஸ்டேட்டஸ்னு போட்டு அந்த 401 நான் எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் இங்கே நான் ஹார்ட் கோட் பண்ணிக்கலாம் 401. ஸோ இங்கே இங்கே பண்ண மாதிரி 400 பண்ண மாதிரி, ஓகே. ஸோ இதுதான் ஒரு புது எக்ஸப்ஷன் ஆக்சஸ் டேட்னு ஒரு எக்ஸப்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே லாகின் யூட்டில்ஸ் மட்டும் போய்க்கிறேன். இந்த எக்ஸப்ஷன் ஜென்ரிக் எக்ஸப்ஷனுக்கு பதிலாக நான் வந்து ஆக்சஸ் டேட் எக்ஸப்ஷன் கொடுத்து இதை நான் இம்போர்ட் பண்ணுறேன். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் ஸ்டோர்லேருந்து, ஓகே. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் ஆகிக்கும். அண்ட் இங்கே ஏன் யாராவது காமிக்குதுன்னா ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து நம்ம இதை கரெக்டாக த்ரோ பண்ணும், ஓகே. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜ் கொடுக்கணும், ஓகே. நான் வந்து ஆக்சஸ் டினைட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ், அப்போ தான் கன்ஸ்ட்ரக்டர் நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும், ஓகே. ஆக்சஸ் டினைட் அண்ட் நான் வந்து அண்ட் நீங்கள் எதனால் எரர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சஸ் டினைட் கிளாஸில் போய்க்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம வந்து பப்ளிக்னு கொடுக்கல, அதனால் அங்கே ஆக்சஸ் ஆகலை. அதனால் பப்ளிக்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரர் போயிருக்கும், ரைட். ஸோ இப்போ வந்து நான் அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகே. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து இன்சோமினியா போயிட்டு இப்போ நம்ம ஹிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இன்னும் ஸ்டார்ட் ஆகல, ஓகே. சி 401 அன்ஆத்தரைஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேயும் ஸ்டேட்டஸ் வந்து 401, டேட்டா வந்து நல் நல்னு சொல்லிட்டு வருது.
ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஜாட்டை வெரிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போது இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் இப்போ வந்து எனக்கு வந்து 1000 APIs இருக்குது, எக்ஸிஸ்டிங் ஏபிஐஸே 1000 இருக்குது. ஓகே, நான் வந்து இந்த 1000 APIலையும் நான் போயிட்டு இந்த ஹெட்டரை தனித்தனியாக இப்படி நான் ரீட் பண்ணி இந்த மாதிரி நான் அந்த ஜாட் யூட்டிலிட்டிஸை நான் இம்போர்ட் இங்கே பண்ணி மறுபடியும் ஒவ்வொரு கண்ட்ரோல்லையும் இம்போர்ட் பண்ணி நான் வந்து இந்த வெரிஃபை ஹிட் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை, தேவையில்லை. அதுக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னென்னா, இப்போது 1000 APIs இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட. இந்த 1000 APIஸ்லேயும் ஒரு 1 or 2 APIஸ் தான் வந்து பப்ளிக் ஏபிஐயாக இருக்கும். அதாவது பப்ளிக் ஏபிஐனா என்னென்னா, இந்த லாகின் ஏபிஐ எல்லாம் பப்ளிக். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஜாட் டோக்கன் எதுவுமே சென்ட் பண்ண மாட்டோம். இந்த லாகின் ஏபிஐ தான் நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணுது ஆக்சுவலாக. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பப்ளிக் ஏபிஐ, லாகின் சைன் அப் எல்லாம் பப்ளிக் ஏபிஐ. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, எல்லாமே நம்ம கிரியேட் பண்ண எல்லா ஏபிஐயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ரைவேட் ஏபிஐ. ஓகே, ஒவ்வொரு ஏபிஐலையும் போயிட்டு அந்த கோடை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நீட் இல்லை. அதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து இன்டர்செப்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. ஆல்சோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் கோட் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் வந்து புது புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.